ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காயமை துதிக்கிறோம். இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். வசனத்தை தியானிக்க கிருபை செய்தற்கு கொடானு கோடி நன்றி சுவாமி. கடவுளுடைய பரிசுத்தமான கிருபையினாலே இத்தனை நாட்கள் அவருடைய திவ்ய வசனத்தை தியானிக்கும்படியான அந்த பெரும் பாக்கியத்தை நாம் பெற்றோம். திருமறையிலே அநேக திவ்யமான காட்சிகளை நாம் கண்டு வருகிறோம். தேவன் எப்படியாய் மனிதர்களிடத்திலே அவர் இடைப்பட்டார் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் மனிதர்களிடத்திலே எதற்காக வந்து அவர் கட்டளைகளை கொடுக்கிறார்? இந்த 10 கட்டளைகளையும் கொடுப்பதற்கு காரணம் என்ன? தேவன் எதற்காக மனிதர்களுக்கு அந்த சட்ட திட்டங்களை கொடுக்கிறார் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அந்த தியானத்திற்கு நாம் நம்மை தயார்படுத்துவதற்காக நாம் இந்த வசனங்களை மறுபடியுமாய் நாம் வாசிப்போம். யாத்ராகமம் 20 அதிகாரம் 7-17 வரைக்கும் யாராவது ஒருவர் வாசியுங்கள். 7-17 வசனம் வரைக்கும். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நீ வேலை செய்து உன் கிரிகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7 உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதில் நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவன் ஆனாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7 ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். தேவன் ரொம்ப முக்கியமாய் மனிதர்கள் கவனிக்கக்கூடிய காரியங்கள் என்று சொல்லி
இவைகள் எல்லாவற்றையும் எழுதி கொடுத்திருக்கிறார். ஏன் முதலாவது தேவன் இதை எழுதி கொடுக்க வேண்டும்? எதற்காக? அதாவது நான் இன்றைக்கு வந்து என்னுடைய கலீக்ஸோட பேசிக்கொண்டு இருக்கும்போது அவர்கள் ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பாக இருந்து இந்த ஹிப்பி மூமெண்டை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். மனிதர்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், எந்த மாதிரி ஆடைகளை வேண்டுமானாலும் தரித்து கொள்ளலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை ஒரு பிரிவினரிடத்துல இருந்தது. அவர்களை வந்து ஹிப்பிஸ் என்று அழைப்பார்கள். அதாவது கிட்டத்தட்ட எந்தவித ஒரு லாலெஸ்னஸ் என்று சொல்லலாம். அது வந்து ஒரு அது ஒரு கல்ச்சராக அது ஒரு குரூப்பாக அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. இப்ப கூட தேவன் கொடுத்த அந்த கட்டளைகளிலே சில கட்டளைகளை எடுத்துவிட்டு சில கட்டளைகளை வைத்து கொண்டு அந்த மாதிரியான ஒரு நாகரீகம் வளர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். ஆனால் தேவன் இந்த கட்டளைகளை மனிதர்களிடத்திலே எதற்காக கொடுக்கிறார்? இதை மட்டும் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இந்த கட்டளைகளோடு அதை நம்ம வந்து அந்த வெளிச்சத்திலே காணப்போகிறோம். கட்டளைகள் நமக்கா இல்லை, நாம் அவருடைய சமூகத்திலே பிரியமாயிருக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்த ஆலோசனைகளா? நான் வந்து இங்க அமெரிக்க தேசத்திலே ஒரு 11 வருடங்கள் அளவிற்கு ஆயிடுச்சு நாங்க இங்க வந்து. நான் அமெரிக்க தேசத்திலே வந்த பிறகு இந்த தேசத்திலே எப்படி பேச வேண்டும், எப்படி கம்யூனிகேட் பண்ண வேண்டும், எப்படி இமெயில் எழுத வேண்டும், இந்த மாதிரியான சில நாசுக்கான காரியங்களை எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தார்கள். நாங்கள் கிட்டத்தட்ட நடுத்தர வயதிலே நாங்கள் இங்க இந்த மாதிரி வேறு ஒரு இடத்திற்கு வந்ததினாலே அதை கற்றுக்கொள்வதற்கு நான் துரிதமாய் நான் கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் என்னுடைய பிள்ளைங்க சீக்கிரமாய் கற்றுக்கொண்டார்கள். இந்த சீக்கிரமாய் நாங்கள் இந்த நாட்டிலே எப்படி பேச வேண்டும், எப்படி கம்யூனிகேட் பண்ண வேண்டும், இந்த மாதிரியான காரியங்களை நான் கற்றுக்கொள்ளாததினாலே அநேக பிரச்சனைகள் வந்தது. தேவனுடைய ராஜ்யத்திலே அவருடைய பரிபூர்ண பிரசன்னத்திலே மனிதர்கள் நடமாட வேண்டும் என்றால் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்க முடியாது. இப்படி இருந்தால்தான் அவருடைய சமூகத்திலே பிரியமாயிருக்க முடியும். ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாராம். இது நிஜமாக நடந்த ஒரு காரியம். ஒரு பிரசங்கியாரை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்திருந்தாராம். அப்போ தன்னுடைய மாடி வீடு அது, அந்த பறந்து இருந்த அந்த அவருடைய நிலங்களை எல்லாம் காண்பித்தாராம். இதோ நீங்க கண்ணு கெட்டாத தூரம் வரைக்கும் இருக்கிறது அல்லவா, கிழக்கு வடக்கு தேற்கு மேற்கு எல்லா இடத்துலயும் காட்டு, இதெல்லாம் என்னுடையது என்று சொன்னார். அப்போ அந்த பிரசங்கியார் வந்து அவர் உண்மையா கேட்டாரா இல்ல மனதில் நினைத்து கொண்டாரா என்று தெரியவில்லை. அவரை பார்த்து கேட்டாராம், நீங்க வந்து இந்த மாதிரி அதாவது கிழக்கு வடக்கு மேற்கு தெற்குன்னு காமிக்கிறீங்களே, மேல எங்க எத்தனை அளவிற்கு உங்களுக்கு இருக்கிறது என்று கேட்டாராம். நம்ம வந்து இந்த டைமென்ஷனை மட்டும் நம்ம பார்க்கிறோம். தேவனுக்கும் நமக்கும் எந்த அளவிற்கு உறவு இருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானிப்பதில்லை. எல்லா செய்யும் எல்லா காரியமும் தேவனுடைய பார்வையிலே என்னை எப்படி நிறுத்தும் என்று சொல்லி நாம் யோசிப்போம் என்றால், இன்றைக்கு கட்டளையாக நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களெல்லாம் ஏன் கொடுக்கப்பட்டது என்பது நமக்கு தெளிவாய் மாறிவிடும். நான் ஒரு பெரிய பிரசங்கியாருடைய பிரசங்கத்திலே நான் உட்கார்ந்து இருக்கும் போது அவர் இப்படியாய் இந்த காரியத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருந்தார். திருடாதிருப்பாயாக, திருடாம நம்ம வந்து நம்மளை காத்து கொள்ளலாம். ஏன்னா சட்டம் வந்து அதுவும் இந்த நாட்டிலே திருட்டிற்கு விரோதமாய் இருக்கிற சட்டங்கள் ரொம்ப பயங்கரமான சட்டங்கள். அந்த காலத்துல எல்லாம் வந்து திருடி கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களை வந்து 2 வருடம் எல்லாம் ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பயங்கரமான சட்டங்கள் நிறைந்த நாடு இது.
அதனால திருடாமல் மனிதர்கள் இருப்பது அந்த சட்டத்திற்கு பயந்து திருடாமல் இருக்கிறார்கள். அதே மாதிரி ஆண்டவருடைய நாமத்தை வீணில் வழங்காதிருப்பாயனா, இப்ப வந்து ஆண்டவருடைய நாமத்தை அநேகர் வீணில் வழங்குவதை நாம் பார்க்கிறோம். எதற்கெடுத்தாலும் ஜீஸ் என்று சொல்லுகிறார்கள். நிறைய ப்ரீச்சர்ஸ் தேவன் எனக்கு இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் என்று ஆண்டவருடைய வசனமாக அவர்கள் மனதில் தோன்றியதை சொல்றாங்க. தேவனை நாம் பார்த்தேன்னு கூட எல்லாம் சில பேர் சொல்றாங்க. இதெல்லாம் ஆண்டவருடைய வசனத்தை அவருடைய வார்த்தைகளை வீணில் வழங்குவதற்கு சமமாக கருதப்படும். ரொம்ப தைரியமா நிறைய பேர் செய்யறாங்க. ஆனா ஆண்டவர் வந்து இதை செய்யக்கூடாது என்று சொன்னார். ஆனால் ஒரு 20, 30, 40 வருடங்களுக்கு முன்பாக அது கூட மனிதர்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன் முடியும் என்றால், அந்த சமூகம் எனக்கு தெரியும், சில பழைய படங்களிலே அந்த மாதிரியான காட்சிகள்லாம் கூட வரும். யாராவது தவறாக ஜீஸ் என்று சொல்லிவிட்டால் சில பேர் வந்து கண்டிப்பார்கள், நீங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது என்று. தேவனுடைய நாமத்தை குறித்த பயம் அநேக மனிதர்களின் மத்தியில இருக்கும். அந்த சமூகத்துல ஆண்டவருடைய நாமத்தை வந்து வீணில் வழங்க கூடாது என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். அதனால அந்த கட்டளையை கூட மனிதர்கள் ஓரளவு கடைபிடிக்கலாம். ஆனால் பிறனுக்குரிய எதையும் நீ இச்சியாதிருப்பாயாக என்ற கட்டளை மிகவும் பயங்கரமான ஒரு கட்டளை. இன்னொன்னு இடத்துல பார்த்தோம், ஓய்வு நாள். இதே தேசத்துல ஓய்வு நாள்ல வேலை செய்தால் தண்டனை, அதாவது ஃபைன், ஜெயில், அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கிறது. அதை கூட மனிதர்கள் வந்து கடைபிடித்திடலாம். ஏன்னா அரசாங்கமும் கவர்மெண்ட்டும் சமூகமும் குடும்பமும் ஓய்வு நாளிலே வேலை செய்வதை வந்து ஒரு பெரிய பாரமாக கருதுகிறது, ஒரு தவறான காரியமாய் கருதப்பட்ட இடங்களிலே அதை கூட செய்து விடலாம். ஆனால் பிறனொன்ற எந்த காரியத்தையும் மனதால் கூட நீ இச்சிக்க கூடாது அப்படின்றது ஒரு மகாபெரிய பயங்கரமான ஒரு காரியம். ஏன், என் மனதுல இருக்கிறத எனக்குத்தான் தெரியும். அது நான் சில சமயத்துல நான் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பேன் என்றால், நான் ரொம்ப புத்திமானா இருப்பேன் என்றால், என்னுடைய மனதிலே ஓடும் அந்த பாவங்களை கூட நான் மறைத்து விட முடியும். அப்படின்னா மனதிற்கு உள்ளே நடக்கும் இச்சைகள் மற்ற மனிதர்களுக்கு உரித்தான காரியங்களை, ஐயோ இவர்களுக்கு இது கிடைத்து விட்டது என்று சொல்லி ஒப்புமைப்படுத்தி பார்க்கும் காரியங்கள், சிலருக்கு இது கிடைத்து விட்டதே என்று சொல்லி வயிறெறியும் காரியங்கள், இதை வந்து எனக்கு இது கிடைத்தால் எப்படி இருக்கும் என்ற எண்ணத்தோடு பார்க்கும் அந்த இச்சைகள், இதெல்லாம் மனிதனுக்கு வந்து மனதுக்குள்ளே போகிறது. அது கடவுளை தவிர யாருக்குமே தெரியாது. ஆனால் தேவன் அந்த மாதிரியான காரியங்களை வந்து நம்ம இடத்துல ஏன் சொல்லுகிறார் என்றால், இந்த மாதிரியான காரியங்கள் மனிதர்களுடைய இதயத்திலே ஓடும்போது அவருடைய பார்வையிலே அது அருவறுப்பா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வந்து இந்த காரியத்தை வந்து நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம இடத்திலே ஆலோசனையாய் கொடுக்கிறார். அப்போ கட்டளைகள் எதற்காக கொடுக்கப்படுகிறது? கட்டளைகள் இந்த சமூகத்திலே நாம் சரியாய் நடக்க வேண்டும் என்பதல்ல, அவருடைய சமூகத்திலே பிரீதியாய் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் கட்டளைகளை கொடுக்கிறார். இந்த சமூகத்திலே எப்படி நடக்கணும் என்பதற்கு இந்த சமூகம், அரசாங்கம் சட்டங்களை உருவாக்கி வைத்திருக்கிறது. அந்த சட்டங்கள் மாறும். திடீரென்று எங்க கலிபோர்னியாவில் நாங்க இருக்கும் இடத்துல ஒரு பெரிய காங்கிரஸ்மேன், அவர் வந்து ஏதோ ஒரு சட்டம் இருக்கிறது இங்க, அதாவது ஆண் புணர்ச்சியில ஈடுபடுகிறவர்கள் இரத்தத்தை தானமாய் கொடுக்க கூடாது என்று ஒரு சட்டம் இருக்கிறது. அது எதற்காக அந்த சட்டத்தை ஏற்றினார்கள் என்றால், அந்த மாதிரி செய்கிறவர்களுக்கு HIV அதிகமாய் வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால அந்த இரத்தத்தை தானமாய் பெறுகிறவர்களுக்கு அந்த வியாதி வரக்கூடாது என்று ஒரு நல்ல எண்ணத்திலே அந்த சட்டத்தை ஏற்றினார்கள். அதை எங்கேயோ போய் கண்டுபிடிச்சு இந்த காங்கிரஸ்மேன் என்ன செய்கிறார் என்றால், அது எப்படி அந்த மாதிரிலாம் டிஸ்கிரிமினேட்டிவா சட்டம் வைக்கலாம், இது தவறு என்று சொல்லி அது ஒரு போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. சட்டங்கள் மாறும். ஒரு காலத்துல நல்ல எண்ணத்திலே
ஒரு சட்டத்தை ஏற்றினாலும் அந்த சமூகம் வேற விதமாய் மாறிக்கொண்டு இருக்கும் போது அந்த சட்டங்கள் மாறிவிடுகிறது. கஞ்சா புகைப்பது ஒரு பயங்கரமான பாவகரமான செயலாக சமூகத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு காரியம். இந்திய நாட்டிலேயும் இன்னும் அமெரிக்கா இடத்திலே அநேக இடங்களிலே கஞ்சாவை கையில் வைத்துக் கொண்டிருப்பதை பார்த்தால் அவர்களை வந்து ஜெயில தூக்கி போடலாம், அபராதங்கள் விதிக்கலாம், என்னெல்லாமோ செய்யலாம். ஆனால் சில ஸ்டேட்ல அதை வந்து அந்த அந்த அது வந்து தவறான காரியம் இல்லை என்று சொல்லி கொண்டு வந்து விட்டார்கள். அப்போ அரசாங்கத்தின் சட்டங்கள் மாறிவிடலாம், ஆனால் தேவனுடைய சட்டங்கள் மாறாதவைகள். தேவனுடைய சட்டங்கள் ஏனென்றால் அந்த சட்டங்கள் மாறாத அவருடைய பார்வைக்கு ஏற்புடையதாக மனிதர்கள் நடக்கும்படியாக அவர் சொன்ன காரியமாய் இருக்கிறதுனாலே அது மாறாதவைகளாய் இருக்கிறது. 10 கட்டளைகளுக்கு யார் ரெஃபரன்ஸ்? 10 கட்டளைகளுக்கு அவர்தான் ரெஃபரன்ஸ், இந்த சமூக ரெஃபரன்ஸ் கிடையாது. அப்போ ஏதாவது ஒரு இடத்துல நம்ம போகும்போது இந்த மாதிரி அங்க ஒரு சமூகம் நிலவுகிறதுன்னு வைப்போம். இச்சிக்கிறதெல்லாம் தவறல்ல. எல்லா மனிதர்களும் அவங்க எல்லாம் வந்து இன்னொருத்தருக்கு இருக்கும் பொருட்களை பார்த்து இச்சிக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த சமூகம் அதை அனுமதிக்கலாம், ஆனால் அவர்கள் தேவனுடைய பார்வைக்கு ஏற்புடையவர்களா இருப்பார்கள் என்றால் இருக்க மாட்டார்கள். அதுதான் வந்து 10 கட்டளைகளுக்கும் இந்த உலகத்தில் நடக்கும் இந்த சமூகம் போடும் சட்டங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஆண்டவர் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், முதலாவது கட்டளை உனக்கு வந்து தேவனுக்கு சமமாக எந்த விக்கிரகத்தையும் வழிபடவும் கூடாது, நமஸ்கரிக்கவும் கூடாது, உண்டாக்கவும் கூடாது, உருவாக்கவும் கூடாது. இது வந்து முதலாவது கட்டளை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு இந்த கட்டளையை மீறும்படியாய் சமூகம் நிர்பந்திக்கிறது. நேபுகாத்நேச்சார் என்ற அந்த மகா பெரிய ராஜா அவர்களை கொண்டு வந்து இதை நீங்க வந்து வழிபட்டுத்தான் தீர வேண்டும் என்று அரசாங்கத்தில் இருக்கிற சட்டத்தை எடுத்து காட்டுகிறார்கள். ஆனால் சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்ன செய்யறான்? அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து இந்த சட்டத்தை நாங்க கடைபிடிக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது. ஏன் அவசியம் கிடையாது என்றால், நாங்க எங்களுடைய வாழ்க்கையிலே அவருக்கு ஏற்புடையவர்களாய் இருக்கிறோம். அப்போ வந்து இந்த பெரிய எரியும் நெருப்பிலே உங்களை தூக்கி போட போகிறோம் அப்படின்னு சொல்லி நேபுகாத்நேச்சார் சொல்லும் போது சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவுடைய பதில் ரொம்ப முக்கியமாய் நாம் கவனிக்க வேண்டியது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய கையில் இருந்தும், ராஜாவை பார்த்து இப்படி சொல்றாங்க, உன்னுடைய கையில் இருந்தும் இந்த எரியும் நெருப்பின் கையில் நெருப்பின் வேதனையில் இருந்தும் எங்களை தேவன் விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நாங்கள் வழிபடுகின்ற தேவனாலே எல்லாம் கூடும், ஆனால் அவருக்கு பயந்து நாங்க வந்து இந்த விக்கிரகத்தை வழிபடாம, அதை வந்து இது சொல்லப்படல, நான் வந்து அதை இன்டர்பிரேட் பண்றேன், அவருக்கு பயந்து இந்த விக்கிரகத்தை நாங்கள் வழிபடாமல் விளக்கவில்லை, அவருக்கு ஏற்புடையவர்களா இருக்கும்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தெரிந்து கொண்டதினாலே இந்த விக்கிரகம் எங்களுடைய வழிபாட்டுக்கு தகுதியுள்ளதா இருப்பதில்லை. அதாவது தேவனுடைய பார்வைக்கு நம்ம நீதியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விக்கிரகங்களை வழிபடாமல் இருப்பதற்கும் தேவனுக்கு முன்பாக நாம் பிரியமா இருக்க வேண்டும் என்று மனதுல நினைச்சி சந்தோஷத்தோடு நம்முடைய வழிபாட்டுக்கு விக்கிரகத்திற்கு தகுதி இல்லை என்று சொல்லி நினைப்பதற்கும் வித்தியாசம் நிறைய இருக்கிறது. பயத்தினாலே விக்கிரகத்தின் மீது ஒரு ஈர்ப்பு இருந்தாலும் அந்த ஈர்ப்பை அடக்கி கொண்டு விக்கிரகத்தின் பக்கம் போகாமல் இருக்கிறது வந்து ஒரு ரொம்ப ஏற்புடைய காரியம் கிடையாது, ஒரு மிக ஒரு நல்ல பரிசுத்தம் கிடையாது. அது தேவன் மீது அன்பு நமக்கு இருக்கிறதுனாலே நம்முடைய வழிபாட்டுக்கு அவ்வளவு அன்புள்ளைய தேவன் தகுதியுள்ளவராய் இருக்கிறதுனாலே இந்த ஒரு தரம் கெட்ட
தகுதி இல்லாத விக்கிரகத்திற்கு முன்பாக நான் போய் என்னுடைய நமஸ்காரங்களை சொல்வதற்கு இந்த விக்கிரகத்திற்கு தகுதி இல்லை என்று சொல்லி நாம் நினைத்து விக்கிரகத்தை நாம் வெறுப்போம் என்றால் அது பரிசுத்தம். நான் இதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். நான் ஒரு பெரிய பிரசங்கியாருடைய பிரசங்கத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது அவர் இவ்வளவு அழகாக இதை சொன்னார். ரொம்ப அருமையாக அவர் சொன்னார். அவர் என்ன சொன்னார் என்றால் இந்த 10 கட்டளைகளை பற்றி அவர் சொல்லும்போது அவர் இப்படி சொன்னார். 10 கட்டளைகள் வந்து அந்த 10 சங்கிலி மாதிரி ஒரு பெரிய சகதி நிறைந்த ஒரு இடத்திலே ஒரு பன்னி நகர்ந்து போகும்போது அந்த கட்டளைகள் வந்து ஒரு பெரிய கயிறு மாதிரி 10 கயிறுகள் வந்து அந்த பன்னி வந்து அந்த சகதி பக்கம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அது சாயாத மாதிரி அதுக்கு ஒரே டெம்டேஷன் இருக்கும். பன்றிகள் வந்து சகதியிலே எப்படி இருக்கும் என்பதை எத்தனை பேர் நீங்க பார்த்திருக்கீங்கன்னு தெரியாது. அவ்வளவு அது போனா எப்படா அதுல போய் சறுக்கி புரளலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆசை இருக்கும். ஆனா அந்த 10 கயிறு கட்டளைகளை எடுத்துட்டு அதை வந்து ஜாக்கிரதையா கொண்டு போனா ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வந்து அந்த சைடு கொண்டு போன சகதியில அது போகாம. இது வந்து கட்டளைகளுடைய பயத்தினாலே மனிதர்கள் நடந்தால் இப்படித்தான் இருக்கும். ஆனா அதே ஒரு சகதியிலே ஒரு பூனையை வந்து நடக்க விட்டால் மேல சகதி படாம ரொம்ப லகுவாக நடந்து போகும். அதுக்கு காரணம் என்னன்னா பூனைக்கு வந்து அந்த சகதி மேலே அருவறுப்பு இருக்கிறதுனால தன்னை அது வந்து சுத்தமா எடுத்துட்டு போயிடும். சகதி மேல அருவறுப்பு வைத்து தன்னை ஜாக்கிரதையாய் காத்து கொள்ள வேண்டும் என்ற நினைப்பு இருப்பது வேறு, சகதி மேல ஒரு விருப்பம் இருந்து கயிறுகள் தன்னை இழுக்கிறதுனாலே பயந்து போய் நிர்பந்தத்தினாலே ஜாக்கிரதையாய் தன்னை காட்டுக் கொள்வது வேறு. இதுக்கு ரெண்டுத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே கட்டளைகளை மனிதர்கள் நிர்பந்தத்தினாலே செஞ்சாங்க. நிர்பந்தம், வேற வழியே இல்லை. ஏனென்றால் தேவனுடைய அந்த பெரிய அந்த கோபாக்கினை மீது அவர்களுக்கு பயம் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு புதிய பிரமாணத்தின் காரியத்திலே மனிதர்கள் ஷாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ மாதிரி இருக்கிறாங்க. அவர்கள் தேவனுடைய அன்பினாலே கவரப்பட்டதினாலே அவர்களுடைய இதயத்திலே அவர்களுடைய அன்பு வியாபித்து இருப்பதினாலே அவரை அவர்கள் முழுமையாய் நேசிப்பதினாலே அவர்களுக்கு முன்பாக விக்கிரகம் தன்னுடைய பலனை இழந்து போகிறது. விக்கிரகம் அருவறுப்பாய் காணப்படுகிறது. அதே மாதிரி திருடுவது அவர்களுக்கு அருவறுப்பாய் இருக்கிறது. பிறனுடைய எந்த காரியத்தையும் இச்சிப்பது அவர்களுக்கு அருவறுப்பாய் இருக்கிறது. அது இன்னொருவருடையது, நான் அதை வந்து ஆசைப்படக்கூடாது, மனதுல கூட ஆசைப்படக்கூடாது. ஏனென்றால் இது பாவம். அந்த பாவத்தை குறித்த அருவறுப்பு அவர்களுடைய இதயத்தில் இருப்பதினாலே தேவனுக்கு முன்பாக பிரியமாய் இருக்கிறது அவர்களுக்கு தானாக வருகிறது. எந்த பயத்தினாலும் அவர்களுக்கு வரவில்லை. நரகத்தின் மேலே இருக்கிற பயத்தினாலே அவர்களுடைய பரிசுத்தம் தள்ளப்படாமல் தேவன் மீது இருக்கிற அன்பினாலே அவர்களுடைய பரிசுத்தம் தானாக பரிணமிக்கிறது. நான் சிறுவயதா இருக்கும் போது இந்த மாதிரி உவமைகளை அடிக்கடி கேள்விப்பட்டு இருக்கிறேன். ஒரு மாமரம் அது மாங்காய் அதிலே காய்த்தால் மட்டுமே வந்து அது மாமரம் அல்ல. மாங்காய் அதுல இல்லாமல் இருக்கும் போது கூட அது மாமரம் என்று தான் சொல்வார்கள். அந்த மாமரத்தின் தன்மை அதற்குள்ளே இருக்கிறதுனாலே அது மாங்காய் காய்க்கிறது. மனிதர்களுக்கு வந்து பாவத்தின் தன்மை இருக்கிறதுனாலே அவருடைய வாழ்க்கையிலே பாவம் வெளிப்படுகிறது, தானாக வருகிறது. தானாக பாவம் வருவதினாலே அவர்கள் பாவிகளாய் இருப்பதில்லை. பாவத்தின் தன்மைகள் அவர்களுக்குள்ளே இருக்கிறதுனாலே பாவத்தின் பலன் அவர்களிடத்திலே காணப்படுகிறது. அதே மாதிரிதான், அதாவது இக்காலத்திலே கிருபையின் காலத்திலே இருக்கும் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே காண்பிக்கும் பரிசுத்தம் அவர்கள் ரட்சிக்கப்பட்டதினாலே அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டதினாலே அவர்களுக்குள் இருக்கிற அந்த திவ்ய சுவாபங்கள் தானாக வருகிறது. தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் பிரியமாய் நடக்க வேண்டும் என்ற உந்துதல் அன்பின் அடிப்படையினாலே
அவர்களுக்கு இருப்பதினாலே எல்லாம் தானாய் வருகிறது, எந்த நிர்பந்தத்தினாலும் வருவதில்லை. ஆண்டவர் இந்த 10 கட்டளைகளை மனிதர்களுக்கு கொடுக்கும் போது அவர்கள் எந்த நிர்பந்தமும் இல்லாமல் தன்னை அதிகமாய் நேசிப்பதினாலே அவர்களுடைய வாழ்க்கையிலே எல்லாம் தானாய் வர வேண்டும் என்று நினைத்தார். ஓய்வு நாளை அனுசரிப்பதிலும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போவதும் நமக்கு கடினமாய் இருக்கும் என்றால் தேவனுடைய அன்பு நம்மிடத்திலே சரியாய் வியாபிக்கவில்லை என்று அர்த்தம். இன்னும் மற்ற மனிதர்களுக்கான காரியங்களை குறித்து நாம் இச்சித்து கொண்டிருப்போம் என்றால் தேவனுடைய அன்பு நம்முடைய இதயத்திலே பரிணமிக்கவில்லை என்று அர்த்தம். 10 கட்டளைகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவனுக்கு முன்பாக நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது என்பதை உரசி பார்க்கும் கல்லாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நிர்பந்தங்களும் நிறைந்து இருக்குமான ஆனால் இந்த மாதிரியான எண்ணங்கள் எப்பொழுது நம்முடைய இதயத்திலே வந்து கொண்டு இருக்கும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, என்னுடைய இதயத்திலே திருடத் தோணுகிறது, நமக்கு உரி, அதாவது சில சமயம் தவறாய் சில காரியங்கள் நமக்கு கொடுத்து விடுகிறார்கள். அப்ப நம்ம என்ன சொல்லணும்? இது தவறா எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி திருப்பி கொடுக்கணும் அதை. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அதை எடுத்துக்கொள்ளுகிறோம். தேவனுடைய பார்வைக்கு அது திருடாக காணப்படுகிறது. ஏனென்றால் அது நம்முடையதல்ல. அது அதே மாதிரி நாம் எத்தனையோ இடத்துல வந்து மனதளவிலே அநேக நேரங்களிலே இச்சைக்கு உட்படப்படுகிறோம். இச்சை நம்முடைய இதயத்திலே கிரியை செய்கிறது. இந்த மாதிரியான காரியங்கள் இருக்கிறது. அநேக நேரத்துல ஒரு, அதாவது ஐடல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேரை தேவனுக்கு ஈக்குவலாக வியந்து புகழ்ந்து நின்று கொண்டு இருக்கிறது. அக்காலத்துல ஒரு பெரிய பாடக குரூப் பீட்டில்ஸ் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவங்கள தேவனுக்கு நிகராய் நேசித்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அப்படி ஒரு கிரேஸ். ஆண்டவருடைய அன்பினாலே தொடப்பட்டவர்கள் கூட அந்த மாதிரியான குரூப்னாலே அதிகமாக ஈர்க்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. சில பேர் ஈர்க்கப்பட்டு மனம் திரும்பி திரும்ப வந்தவர்களும் இருக்கிறார்கள். ஈர்க்கப்பட்டு ஒரேடியாய் மூழ்கி போனவர்களும் இருக்கிறாங்க. புகழடைந்த பிரீச்சர்ஸ் மேல பைத்தியமா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஐடல்ஸ். அது அவர்களுக்கு வந்து ரொம்ப, அதை பார்க்கும்போது அந்த ஐடல் மாதிரி தங்களுடைய வாழ்க்கைய அப்படியே அந்த நினைவுனாலேயே, அது கொடுக்கும் சந்தோஷத்தினாலே தேவனை வந்து அகற்றி அவங்கள வந்து முன்னாடி மேல கொண்டு வந்து வைக்கிற மாதிரியான ஒரு பாவத்திற்குள்ளாய் அவர்கள் சென்று விடுகிறார்கள். அது அவருடைய வாழ்க்கையிலே இனிப்பாய் இருக்கிறது, ஈர்க்கிறது. இந்த மாதிரியான டெம்டேஷன் ஏன் வருது? இந்த மாதிரியான டெம்டேஷன் ஏன் மனிதர்களுக்கு வருகிறது என்றால் தேவனுடைய அன்பு அவர்களிடத்திலே சரியா இல்லை. தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? நான் இப்போ வந்து கேட்ட ஒரு, பார்த்த ஒரு நாடகத்துல இப்படி ஒரு காட்சி வருகிறது. அந்த காட்சியில எப்படி வந்தோம்னா, ஒரு சகோதரன் ஒரு சிறு பெண்ணிடத்துல, ஒரு சிறு பெண்ணல, ஒரு வயது, ஓரளவுக்கு 20-25 வயது பெண்ணிடத்திலே, அவ அந்த பெண்ணுடைய தாய் தந்தையரை பற்றி இந்த சகோதரன் சொல்லி கொண்டிருப்பார். உன்னுடைய தாய் தந்தையர்கள் இந்த இடத்துலதான் உட்கார்ந்து ரொம்ப நேரம் பேசி அவர்களுக்குள்ள இருக்கும் அன்பை வளர்த்து கொண்டார்கள், அந்த காதலை வளர்த்து கொண்டார்கள் என்று சொல்லி அவர் சொல்லிக் கொண்டிருப்பார். மனிதர்கள் காதல் வயப்பட்டவர்கள். ஒருவரை ஒருவர் அதிகமாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எவ்வளவு நேரம் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுகிறார்கள் என்பது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மனிதர்கள் தேவ அன்பிலே வளர வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் தியானிக்க வேண்டும். நீங்கள் என்னில் நிலைத்திருக்கணும்னா என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்குள் நிலைத்திருக்கணும்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அந்த வார்த்தைகள் உங்களுக்குள் நிலைத்திருக்கும் என்றால் அந்த வார்த்தைகள் உங்களுக்குள் கனிகளாய் என்ன செய்யும்? நிறைய கனி கொடுக்கும்.
ஒரு திராட்சை செடியாய் நீங்கள் மாறி விடுவீங்க. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை பிரியப்படுத்தும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளா இருக்கணும். அவருடைய வார்த்தைகள் அதிகமாய் வர 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 அவருக்குள்ள இருக்கிற அன்பு மனிதர்களுக்கு அதிகமாய் மாறிக்கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய உருமாற்றம் வருவதை நாம வந்து நிச்சயமாய் காண முடியும். ஒவ்வொரு முறையும் இந்த பத்து கட்டளை என்ற அந்த மிரர் முன்னாடி நம்ம நிற்கும் போது நாம வந்து ஆண்டவருக்கு முன்பா எந்த அளவுக்கு பிரியமாய் இருக்கிறோம் என்பதை அந்த கட்டளைகள் நம்மளை காட்டி கொடுத்து விடும். அவருடைய வசனங்கள் நம்முடைய இதயத்திலே அதிகமாய் இருக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தெளிவாக இருப்போம். அப்படி தெளிவு நம் இடத்திலே காணப்படாமல் இருக்கும் என்றால் இந்த நாட்களிலே அவருடைய கிருபைக்காக நாம் அவரிடத்திலே கேட்போம். அவருடைய வசனத்தை இன்னும் அதிகமாய் தியானிப்போம். அந்த வசனத்தை தியானித்த பிறகு திருப்ப சமூகத்தில் இப்போ அவருடைய கிருபைகளுக்காய் கேட்போம். நல்ல ஆண்டவரே, இந்த கட்டளைகளை எங்களுக்கு எழுதி கொடுத்தவரே, இந்த கட்டளைகளை உன் மீது உள்ள அன்பினாலே உமக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்தலும். எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும், எங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து பேசும். உங்களுடைய வசனங்கள் எங்களுக்கு பிரியமாய் இருக்கட்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு பிரியமாய் நாங்கள் நடத்தி செல்லும்படியா இந்த வசனங்கள் எங்களுக்கு உதவி செய்யட்டும். உண்மை நாங்கள் சந்திக்கும் வரைக்கும் அப்பா எங்களுடைய வாழ்க்கையை தெளிவாக்கும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இருளான வாழ்க்கையெல்லாம் தெளிப்பாக மாறி போகும். இருளான வாழ்க்கையெல்லாம் தெளிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் தெளிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஒரு வார்த்தை சொன்னீர் கர்த்தாவே.